வெல்கம் டு பூர்வாஸ் கிச்சன். இன்னைக்கு சவ் சவ் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 ரெண்டா நாளா கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 காஞ்ச மிளகாவை ரெண்டா கிள்ளி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி அதை கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சவ் சவ்வா கட் பண்ணி வச்சிருக்கேன். குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப தாளிச்சுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சோன்னா வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொரிஞ்சோன்னா எடுத்து வச்ச வெங்காயத்துலயும் அந்த 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சவு சவையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வைக்கணும். எல்லாம் நல்லா வதங்கி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ தோரம்பருப்பு வேக வச்ச தண்ணியை அதில் விடலாம். மிளகாத்தூள் எங்க வீட்டுக்கு 3 ஸ்பூன், அவங்க வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி அளவு உப்பு போட்டலாம். தண்ணி காய்கறி 1 விசில் போதும். இதுக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். காய் வெந்து வந்துருச்சு. இப்ப புளி தண்ணிய அதுல ஊத்திடலாம். 130 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். துவரம்பருப்பையும் அதிலேயே போட்டுட்டு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். சவ் சவ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.